வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது த்ரோஸ் கீவேர்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ட்ரை பார்த்துருக்கோம், கேட்ச் பார்த்துருக்கோம், ஃபைனலி பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்கறது வந்து த்ரோஸ் கீவேர்டு எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது. அப்போ த்ரோஸ் கீவேர்டுனா என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கதை தான் நான் இப்போ சொல்கிறேன். நிறைய நேரத்தில் என்ன ஆகும்னா, நம்ம வந்து ஒரு மெத்தட் வச்சுருப்போம், அந்த மெத்தடை வேற ஒரு கிளாஸ்ல இருந்து வேற ஒரு டெவலப்பர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார். இப்போ உதாரணத்துக்கு ஸ்கேனர் கிளாஸ்ல உள்ள நெக்ஸ்ட் இன்ட் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, இப்போ அதுதானே ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கோட கோட் ரீயூசபிலிட்டி அப்படிங்கிறது. அதே மாதிரி நம்ம எப்படி ஸ்கேனர் கிளாஸ்ல உள்ள நெக்ஸ்ட் இன்ட் மெத்தடை பயன்படுத்துகிறோமோ, அதே மாதிரி நம்ம கிளாஸ்ல உள்ள ஏதோ ஒரு மெத்தடை வேற ஒரு டெவலப்பர் யூஸ் பண்ணுவார். அப்படி யூஸ் பண்ணும்போது ரன் டைம்ல அவர் என்ன இன்புட் கொடுப்பாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ ரன் டைமில் என்ன இன்புட் கொடுப்பாருங்கிறது தெரியாத சூழலில் என்னென்ன மாதிரியான எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் எல்லாம் த்ரோ ஆகும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. அப்போது என்னென்ன மாதிரியான எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் த்ரோ ஆகும்னு தெரிஞ்சால் நம்ம அதை ட்ரை போட்டு எத்தனை கேட்ச் வேணுமோ அப்படி கேட்ச் போட்டு அதை ஹேண்டில் பண்ணலாம். ஆனால் என்னென்ன மாதிரியான எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் த்ரோ ஆகுங்கிறது தெரியாத சூழலில் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளோட மெத்தட் சிக்னேச்சர்லி மெத்தட் டிக்ளரேஷன் போடுவாங்க. இப்போ பப்ளிக் வாய்ட் இந்த மாதிரி போட்டு மெத்தட் நேம் போட்டு ஆர்குமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் பாஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு அடுத்து த்ரோஸ் அப்படிங்கிற கீவேர்டை கொடுத்து என்னென்ன மாதிரியான எக்ஸப்ஷன்லாம் த்ரோ ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வரிசையாக கமா கொடுத்து நம்ம அதில் கொடுத்துடலாம். அப்படி கொடுக்கறதுக்கு தான் த்ரோஸ் கீவேர்டு வந்து பயன்படுது. இப்போ நான் வந்து இப்போ உங்ககிட்ட சொன்ன இதே கதையை ஒரு ப்ரோக்ராம் மாதிரி செஞ்சு அதில் காமிக்கிறேன். என்னென்னா, நான் ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். அந்த கிளாஸோட பேர் வந்து டேக் மை பைக் டெமோ அப்படின்னு. ஒருத்தர் பைக் வச்சிருக்காரு, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்க வந்து இன்னொருத்தர் பைக் எடுத்துகிட்டு போகிறது வழக்கமான ஒன்று அப்படிங்கிறதுனால டேக் மை பைக் டெமோ அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். அதில் ரைட் அதர்ஸ் பைக், மற்றவங்களோட பைக்கை எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். அப்போ இந்த மெத்தடில் வேற ஒருத்தரோட பைக்கை இவர் எடுத்துகிட்டு போகும்போது, இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போகும்போது அந்த பைக்கில் வந்து பெட்ரோல் தீர்ந்து போகலாம், இல்லை அந்த பைக்கில் வந்து இன்ஜின் ப்ராப்ளம் வரலாம், ஏதோ ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து ரன் டைமில் பைக் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது வரலாம். அப்போ அதை பைக்கோட ஓனர் சரி பண்ணி கொடுக்க முடியாது, ஏன்னா ஓட்டுறவர் வேற ஒருத்தர். அந்த மாதிரியான சூழலில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம். அப்போ பைக்கை வச்சிருக்கிறவர் என்ன சொல்லிடுறாருன்னா, என்னோட பைக்கை எடுத்தீங்கன்னா நோ பெட்ரோல் எக்ஸப்ஷன் வர வாய்ப்பு இருக்கு, கியர் ப்ராப்ளம் எக்ஸப்ஷன் வர வாய்ப்பு இருக்கு, இது ரெண்டையும் நீங்கள் கேட்ச் பண்ணி ஹேண்டில் பண்ணிடுவீங்கன்னா நீங்கள் என்னோட பைக் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறார். இப்போ ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர், அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன், அந்த கிளாஸில் ஒருத்தர் இந்த டேக் மை பைக் டெமோவுக்கு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக ரைட் அதர்ஸ் பைக் அப்படிங்கிற வேலையை செய்கிறார். அப்போ இந்த இன்னொருத்தர் தான் இந்த இதை ட்ரை பண்ணுறார். அப்போ அவர் ட்ரை பண்ணும்போது இந்த கிளாஸில் உள்ள நோ பெட்ரோல் எக்ஸப்ஷன், கியர் ப்ராப்ளம் எக்ஸப்ஷன் இது ரெண்டும் த்ரோ ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு முதல்லயே இவர் சொல்லிட்டதுனால அதை ஹேண்டில் பண்ண வேண்டியது, அதாவது அந்த எக்ஸப்ஷனை கேட்ச் பண்ணி அதுக்குண்டான விளக்கத்தை கொடுக்க வேண்டியது இந்த கிளாஸோட டியூட்டி ஆயிடுது. அதனால தான் கால் பண்ணுறவர் கேட்ச் வச்சுருக்காரு. அந்த மெத்தடோட டெஃபினிஷன் இருக்கிற ஏரியாவில் நம்ம வந்து த்ரோஸ் அப்படின்னு கொடுத்து அந்த மெத்தடோட சிக்னேச்சர்லேயே த்ரோஸ்ன்னு கொடுத்து என்னென்ன எக்ஸப்ஷன் வருமோ அந்தந்த எக்ஸப்ஷன் கிளாஸோட கிளாஸ் நேம்ஸ், எக்ஸப்ஷன் கிளாஸ் நேம்ஸை நம்ம வந்து இங்கே கொடுத்துருவோம். இதுதான் த்ரோஸ் கீவேர்டு. இதுதான் நான் இங்கே சொல்லியிருக்கேன், ஒரு மெத்தட் மூலமாக எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் த்ரோ ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்டை அந்த மெத்தட் ஹேண்டில் பண்ணல. இப்போ நம்ம இங்கே வந்து இந்த மெத்தடு இப்போ நம்ம பார்க்குறது பை ரைட் அதர்ஸ் பைக்குங்கிறத இவங்க ஹேண்டில் பண்ணலை. இவங்க ஹேண்டில் பண்ணியிருந்தா இவங்களே ட்ரை கேட்ச் போட்டிருக்கணும், ஆனால் இவங்க ஹேண்டில் பண்ணலை. ஏன் ஹேண்டில் பண்ணலைன்னா, இந்த கிளாஸ் அதை எடுத்து யூஸ் பண்ணலை, வேற ஒரு கிளாஸ்லேருந்து அதை எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால் இந்த கிளாஸில் த்ரோஸ்னும் அதை பயன்படுத்துகிறவர், அதை யூஸ் பண்ணுறவர் அந்த எக்ஸப்ஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதும் அப்படிங்கிறது தான் த்ரோஸ் கீபேர்டோட யூசேஜ். இப்போ நம்ம பேசின டிஸ்கிரிப்ஷனையே அப்படியே ஒரு ப்ரோக்ராமாகவே நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து த்ரோஸ் காலிங் கிளாஸ் டெமோ அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன், இன்னொரு கிளாஸ் த்ரோஸ் டெமோ அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். இந்த த்ரோஸ் டெமோ அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். இந்த த்ரோஸ் டெமோவில் ஒரு பப்ளிக் ஸ்டாட்டிக் மெத்தட் ஒன்று வச்சுருக்கேன், டிவைட் அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். அந்த மெத்தடில் வந்து ஏ பி அப்படின்னு ரெண்டு வேல்யூ வாங்கி அந்த ஏவை பியால் டிவைட் பண்ணுறோம். இதை தான் இந்த மெத்தட் செய்கிற வேலை. அந்த வேல்யூவை சீனு ஸ்டோர் பண்ணி அதை நம்ம எங்கே ப்ரிண்ட் பண்ணுறோம். இதுதான் இந்த மெத்தட் செய்கிற வேலை. ஆனால் இந்த பியை வந்து யார் கால் பண்ணுறாரோ அவர் இந்த பியை ஒரு வேலை ஜீரோன்னு கொடுத்தாருன்னா அப்போ டிவைட் பை ஜீரோ அப்படின்னு போட்டு அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் வரும். அப்போ அந்த கால் பண்ணுறவர் இந்த மெத்தடை எங்கேருந்து கால் பண்ணுறாங்களோ அவர்
ட்ரை கேட்ச் மெத்தட் போட்டுக்கிடட்டும், நான் வந்து இதை ஹேண்டில் பண்ண மாட்டேன், நான் வந்து முன்னாடியே சொல்லிடுறேன் இதில் த்ரோஸ் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் அப்படின்னு போட்டு இந்த கிளாஸில் இருந்து இந்த மெத்தடை டிவைடுங்கிற மெத்தடை யூஸ் பண்ணும்போது அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த த்ரோஸ் டெமோ அப்படிங்கிற கிளாஸில் சொல்லிட்டோம். இப்போ த்ரோஸ் காலிங் டெமோ அப்படின்னு இன்னொரு மெத்தட் வச்சுருக்கேன், இன்னொரு கிளாஸ் வச்சுருக்கேன். அந்த கிளாஸில் இருந்து இந்த த்ரோஸ் டெமோவில் இருக்கிற டிவைடுங்கிற மெத்தடை கால் பண்ணுறோம். இப்போ டிவைடுங்கிற மெத்தடை கால் பண்ணும்போது இதில் 5.5 அப்படின்னு நினச்சிட்டா பிரச்சனை இல்லை. ஏ டிவைடட் பை பி, அதாவது 5 டிவைடட் பை 5 போடும்போது நமக்கு ஆன்சர் 1 கிடச்சிரும், சி வேல்யூ இஸ் 1 அப்படின்னு கிடச்சிரும். ஒருவேளை இந்த கிளாஸில் உள்ள யூசர் 0 கொடுத்தாருன்னா, அப்போ 0 கொடுக்கும்போது என்ன மெசேஜ் வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ப்ளீஸ் செக் யுவர் இன்புட்ஸ். இந்த ப்ளீஸ் செக் யுவர் இன்புட்ஸுங்கிறது இங்கே தான் இருக்குது. அப்போ இந்த டிவைட் பை ஜீரோக்கு போகிறோம். டிவைட் பை ஜீரோ என்ன சொல்லியிருந்தாருன்னா, என் கிளாஸ்லேருந்து அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் த்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இங்கே சொல்லிடுறாரு. அதனால் இந்த கால் பண்ணுறவரே, இந்த டிவைட் மெத்தடை கால் பண்ணுறவரே இதை ட்ரை பிளாக்லேயும், அப்படி கால் பண்ணும்போது ஒருவேளை கிடைக்க போகிற எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்டை கேட்ச் பிளாக்லேயும் போட்டு ஹேண்டில் பண்ணுறாரு. அதனால தான் இந்த ப்ளீஸ் செக் யுவர் இன்புட்ஸ் அப்படிங்கிற இன்புட் நமக்கு வருது. இதுதான் த்ரோஸோட யூசேஜ். ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு மெத்தட்லேருந்து எக்ஸப்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அந்த மெத்தட் அதை ட்ரை கேஷ் போட்டு ஹேண்டில் பண்ணலை அப்படின்னா, அதோட மெத்தட் சிக்னேச்சரில், அதோட மெத்தட் டிக்ளரேஷனில் நம்ம த்ரோஸ்னு போட்டு என்னென்ன எக்ஸப்ஷன் வருமோ அந்த எக்ஸப்ஷன் லிஸ்ட்டு ஃபுல்லத்தையும் நம்ம கொடுத்துடலாம். இதுதான் த்ரோஸ் கீவேர்டோட யூசேஜ். இன்னும் இதே மாதிரி த்ரோன்னு ஒரு கீவேர்டு இருக்குது. அப்போ நம்ம ஏற்கனவே ட்ரை கேஷ் பார்த்துருக்கோம், ஃபைனலி பார்த்துருக்கோம், இப்போ த்ரோஸ் பார்த்துருக்கோம். இதே மாதிரி த்ரோ எப்படி பயன்படுவோம் அப்படிங்கிறதையும் பார்த்தா எக்ஸப்ஷன் ஹேண்டிலிங்கில் ஒரு முழுமை கிடைக்கும். அதோடு சேர்ந்து எப்படி யூசர் டிஃபைன்டு எக்ஸப்ஷன் கிளாஸஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்ப்போம். இதுவரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.